வெல்கம் டு நிறைவான பயணம். நேற்றுக்கு வந்து நம்ம இன்ஸ்டன்ட்டு தோசை பார்த்தோம், அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ப்ரெட்டில் உப்மா எப்படி செய்கிறது, நம்ம ரவைக்கு போட்டு ரவை போட்டு எப்படி உப்மா செய்வோமோ அதே பொருளுங்க தான் இதுலேயும் இருக்கும். ரவைக்கு பதில் ப்ரெட்டு வச்சுருப்பேன், அதில் ஒரு எலுமிச்சம்பழம் சேர்க்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். அது ஏன்னு கேட்டால், இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சாயங்காலத்தில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் சரி, இப்போ வீட்டிலலாம் இருக்கிறாங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் உப்மாவே பண்ணித்தருமே, சேமியா உப்மா, ரவை உப்மா, அரிசி உப்மா பண்ணுறமே, ப்ரெட்டில் ஒரு ஈஸியாக ஒரு உப்மாவை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா அது நல்லாயிருக்கும். அந்த இன்ஸ்டன்ட்டு தோசை கூட ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு, ஸ்நாக்ஸ்க்கு பதில் அப்படி ஒரு தோசை ரெண்டு தோசை அப்படி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது எப்படி, இந்த ப்ரெட்டு வந்து நான் 4 ஸ்லேஸ் ப்ரெட்டு செய்முறைக்காக தான் நான் எடுத்திருக்கேன். முதல்ல 2 கட் பண்ணிட்டேன், அப்புறம் தான் ஞாபகம் வந்தது சொல்லி காட்டணுன்னு. எப்படி கட் பண்ணணுன்னு காட்டு. இது 2 ஸ்லேஸ் ப்ரெட்டு வச்சுருக்கேன், அது 2 ஸ்லேஸ் ப்ரெட்டு முதல்ல போட்டுட்டேன். இப்படி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்ட பிறகு இப்படி கட் பண்ணிட்ட பிறகு இதை மூணா இங்கே பாரு, இப்போ நம்ம உப்மா செஞ்சால் எப்படி செய்வோமோ அதே போல் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்க கொஞ்சம் போடணும், மஞ்சத்தூள், உப்பு, முந்திரி, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது ஒரு லைம் புழிஞ்சு வச்சுக்கணும். லைம் புழிஞ்சிடணும். புழிஞ்சிட்ட பிறகு லைம் புழிஞ்சிட்ட பிறகு இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்களேன், லைம் இந்த அளவுக்கு வந்திருக்கா, ஒரு லைம் தான் புழிஞ்சிருக்கேன், அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஆ போதும், அந்த அளவு தண்ணி போதும். இப்போ வெங்காயம் கட் பண்ணிடுறேன். இதுக்கு எண்ணெய் நிறைய வேண்டாம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும். அவ்வளோதான். எண்ணெய் காயட்டும், கடுகு, சீரகம் குசுமா கொஞ்சம் தான், இந்த 4 ப்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, கறி லீவ்ஸ், பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், மஞ்சள் தூள், அப்போ கொஞ்சம் உப்புத்தூள், ப்ரெட் வந்து நீங்கள் ஸ்வீட் ப்ரெட்டாக வச்சிங்கனாலும் பரவாயில்ல, சால்ட் ப்ரெட்டாக வச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல. பெருங்காயம் தூள் வந்து சும்மா ஒரு சும்மா கொஞ்சம் போட்டால் போதும். அப்புறம் ப்ரெட்டை போட்டுடணும். இப்போது நான் இது வரைக்கும் சிம்மில் வச்சுருந்தேன், இப்போ ஹையில் வச்சுட்டு இந்த லெமன் ஜூஸை அப்படியே தூக்கி ஊற்றிடணும்.
ரொம்ப அனல் போட்டுட்டோம்னா ப்ரெட்டு டோஸ்ட் ஆகிடும், டோஸ்ட் ஆகக்கூடாது, உப்புமாவை மாதிரியே வரணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் அது உள்ளே பாருங்கள், தண்ணியெல்லாம் இருக்காது, அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் கொத்தமல்லி போடணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி கூட பரவாயில்ல. அப்பா ப்ரெட் உப்புமா வந்து அம்மா செஞ்சது நீங்கள் பார்த்தீங்க, டேஸ்ட் பண்ண போகிறேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே, நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த லெமனோட ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் சாட் ஐட்டம், ஈவினிங் சாட் ரெசிபீஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக சின்ன பசங்க வந்துட்டாரு, வேண்டாமா அவருக்கு இன்னும் ரெடி ஆகலை, அதனால ரெடி ஆகிட்டு தான் அவர் சாப்பிடுவார். இது வரைக்கும் சேனலை பார்த்த ஒவ்வொருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டினியூ வந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர்ஸ் கொடுங்க.